பயணத்தடையை நீக்கி வரும் வளைகுடா நாடுகளில் ஒன்றான ஓமானிலும் விரைவில் பயணத்தடை நீக்கப்படும் என குடியிருப்பாளர்கள் எதிர்பார்க்கிறார்கள் இந்தியா இலங்கை போன்ற நாடுகளுக்கு பயணத் தடை விதித்த வளைகுடா நாடுகள் தற்போது பயணத்தடையை நீக்கி வருவதால் ஓமான் நாட்டில் விதிக்கப்பட்டிருக்கும் பயணத்தடையும் விரைவில் நீக்கப்படும் என்று ஓமான் திரும்ப முடியாமல் சிக்கித் தவிக்கும் குடியிருப்பாளர்கள் எதிர்பார்த்து வருகிறார்கள் மற்ற வளைகுடா நாடுகளான ஐக்கிய அரபு அமீரகம் குவைத் கத்தார் ஆகிய நாடுகள் தடுப்பூசி போட்டுக்கொண்ட குடியிருப்பாளர்கள் தங்கள் நாட்டிற்கு திரும்பி வரலாம் என தற்போது அறிவித்துள்ளது கத்தார் நாட்டில் இந்தியா இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் நாடுகளிலிருந்து தொற்று வைரஸ் தடுப்பூசி போட்ட அல்லது கொரோனாவிலிருந்து மீண்டு வந்த பயணிகள் இரண்டு நாட்கள் ஒரு ஹோட்டலில் தனிமைப்படுத்துதலுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் மேலும் ஒரு நெகட்டிவ் பிசிஆர் பரிசோதனை முடிவை பெற்ற பிறகு அவர்கள் தனிமைப்படுத்துதல் காலம் முடிவடையும் என கத்தார் நாட்டின் பொது சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த நாடுகளிலிருந்து வரும் மற்ற அனைத்து பயணிகளும் பத்து நாட்களுக்கு ஹோட்டலில் தனிமைப்படுத்தப்படுவார்கள் என்றும் அமைச்சகம் மேலும் கூறியுள்ளது அதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் ஐந்து முதல் இந்தியா இலங்கை பாகிஸ்தான் நேபாளம் நைஜீரியா மற்றும் உகாண்டா ஆகிய நாடுகளிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகத்தில் முழுமையாக தடுப்பூசி போட்டுக் கொண்ட குடியிருப்பாளர்கள் அமீரகம் திரும்ப அனுமதிக்கப்படுவார்கள் என அமீரக அரசு தற்போது கூறியுள்ளது போல ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் குவைத் முழுமையாக தடுப்பூசி போட்டுக்கொண்ட குடியிருப்பாளர்களின் முதல் குழுவை வரவேற்றது என குவைத் நாட்டு அரசு தெரிவித்துள்ளது இது குறித்து வெளியிட்டுள்ள செய்தியில் பைசர் ஆக்ஸ்போர்ட் ஆஸ்ட்ரோஜெனாக்கா மாடர்னா அல்லது ஜான்சன் ஜான்சன் தடுப்பூசி போட்டுக்கொண்ட குடியிருப்பாளர்கள் நாட்டிற்குள் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் மேலும் சுகாதார அதிகாரிகளின் நடைமுறைகளை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றும் குவைத் அரசு கூறியுள்ளது இந்த நடவடிக்கைகளை தொடர்ந்து ஒமானில் விரைவில் பயணத்தடை நீக்கப்படும் என நம்புவதாக குடியிருப்பாளர்கள் தற்போது கூறி வருகிறார்கள் இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் இங்கிலாந்து எத்தியோபியா தான்சானியா மற்றும் பல நாடுகளிலிருந்து ஒமானிற்கு நேரடி விமான சேவைகள் இன்னும் அனுமதிக்கப்படவில்லை சில பயணிகள் ஒமானுக்கு மாற்று வழிகளை நாடி வேறு நாட்டிற்கு பயணித்து அங்கிருந்து ஒமான் வருகிறார்கள் இந்த பயண ஏற்பாடுகளுடன் தொடர்புடைய செலவுகள் மற்றும் கூடுதல் தனிமைப்படுத்தப்பட்ட விதிகள் காரணமாக குறைவான நபர்களை இதனை தேர்வு செய்வதாக கூறப்படுகிறது சமீபத்தில் ஈத்தல்லாதா விடுமுறைக்கு முன்பே நிறைய பயணிகள் இந்த மாற்று வழியை தேர்ந்தெடுத்து முன்பதிவு செய்ததாக கூறப்படுகிறது இருப்பினும் அதன் பின்னர் முன்பதிவுகள் மற்றும் இது குறித்த விவரங்கள் குறைந்து வருவதாகவும் டிராவல்ஸ் ஏஜென்சிகள் கூறி வருகிறார்கள் மக்கள் அதிக பணம் செலவழிக்க விரும்புவதில்லை என்பதே இதற்காக காரணமாக கூறப்படுகிறது மேலும் கத்தார் வழியாக ஓமான் திரும்பி வர விமான டிக்கெட்டை தவிர்த்து ஓமான் ரியாலாக ஐநூறு செலவாகும் என்றும் இதனால் பலரும் நேரடி விமான சேவைகள் மீண்டும் திறக்க காத்திருக்கிறார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது